Hi friends, welcome back to our channel Amma's Lunch Box. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன சட்னி அப்படினா வெங்காயம் இல்லாம ஏனா இன்ன நிலமைக்கு வந்து வெங்காய விலை எங்கயோ போயிட்டு இருக்குங்க. ஒரு 90 100 அது பாட்டு போயிட்டே இருக்கு. சோ இந்த டைம்ல வந்து வெங்காயம் இல்லாம நம்ம ஒரு சட்னி வந்து பார்க்க போறோம். இந்த வெங்காயம் இல்லாம நம்ம சட்னி செய்யும்போது நார்மலா வெறும் தக்காளி மட்டும் வச்சு ஒரு சட்னி செய்யும்போது குவாண்டிட்டி கம்மியா தான் வரும். So, we have to make a quantity of the 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 quantity of So, if you look at that, subscribe to our channel. If you click the subscribe button, subscribe to our channel. Click the bell button and click on So, we will see a super chutney recipe. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம். ஓ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதல வந்து நான் ஒரு கை நிறைய நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளவு வேணாலும் போடலாம் கருவேப்பிலை. இத சேர்த்துக்கலாம். இதோட நல்ல ஒரு ஒரு 20 ல இருந்து 30 வரைக்கும் வரமிளகாய். இது வந்து காரம் கொஞ்சம் தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும். அதனால அப்ப நிறைய தான் வரமிளகாய் போறோம். நறிய வரமளா வந்து ரொம்ப காரமா இருக்கும் சோ அதுக்கு தான் அப்ப நீங்க போட்டுக்கோங்க சோ இப்ப கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சு வரமளகாவும் கொஞ்சம் வதங்கிருச்சு இதோட நான் ஒரு பெரிய துண்டு இஞ்சிய நாலா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன் அப்புறம் ரெண்டு பல் பூண்டு இதையும் சேர்த்து வதக்குங்க கொஞ்சம் சோ இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு நம்ம பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் இப்போ இதல வந்து நான் ஒரு 10 தக்காளி கிட்ட இருக்கேன் ஒரு 1/2 கிலோக்கு மேல தக்காளி தக்காளி கொஞ்சம் சீக்கிர வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாவே போடுங்க நான் கல் உப்பு தான் யூஸ் பண்றேன் அரைச்சதுக்கு அப்புறம் பத்தலனா கூட நைஸ் சேர்த்துக்கலாம் சோ இப்ப தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதல வந்து நான் ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்க்கறேன் அதோட ஒரு 1 கப் தேங்காய் துருவல் ஆயா இதுக்கு வந்து காரம் தூக்கலா வரணும் இருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்றேனா கொஞ்சம் தேங்காய் போறறனால அந்த காரம் அடங்கிடும் அதனால கொஞ்சம் காரம் தூக்கனாப்ல போட்டாதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் சோ தேங்காய் போட்டுட்டு ஒரு ரெண்டு பரட்டி பரட்டி ஆஃப் பண்ணிரலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை இத வந்து வதக்கணும்னு அவசியம் இல்ல அந்த சூட்லயே லைட்டா கிளறி விட்டு ஆற வைக்க வேண்டியதுதான் இது வந்து ஆறணும்னா நம்ம அரைச்சிரலாம் இந்த சட்னி வந்து நம்ம ரொம்ப நீங்க நைஸா அரைக்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சுக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் இட்லி தோசை ஈவன் சப்பாத்திக்கு கூட இந்த சட்னி ரொம்ப சூப்பரா இருக்கும்